தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமை எல்லா சங்கிகள் குறிபார்த்து அவருடைய அரசியல் நோக்கங்களுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்தி இங்கே சிண்டு மூட்டி பிளவுகளை ஏற்படுத்துகிறாங்க. இளையராஜா ஆன்மீக நாட்டம் கொண்டவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையாளமாக வச்சுக்கிட்டு அவரை கொண்டு போய் இவர்களை ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணி நீங்கள் மோடியும் அம்பேத்கரும் ஒன்றுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மிக இழிவாக அவர் அண்ணாவிற்கு இலக்கிய விழா செஞ்சார்ன்றனாலையும் அவரை இலக்காக்கி தாக்குறத இந்த கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஆண்டாள் திருப்பாவையை பேசினதுல இருந்து, ஏன்னா ஆண்டாள் பாடின பாட்டுல இது இருக்குடா அப்படின்னு சொன்னா ஆண்டாளை தப்பா பேசிட்ட புண்படுத்திட்ட. இளையராஜா எவ்வளவு அற்பமானவர்னு சொல்லி மிக மோசமாக பேசியவர் கங்கை அமரன். அவர் அந்த பாட்டையெல்லாம் வந்துட்டு ரைட்ஸ் வாங்கினார்ல, ரைட்ஸ் வாங்கினதுல நீ இது ஒரு சாதாரண பிளேபேக் சிங்கர்னுடைய வாழ்க்கையில மண்ணை போட்டு நீ அப்படி சாப்பிடணுமா, நீ மனுஷனான்னு கேட்டது வேற யாரும் இல்லை கங்கை அமரன். நுழையும் போது என்னடா மியூசிக் பண்றேன்னு போட்டதான் என்னது, ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்குறாங்க வந்து பண்ணிட்டாங்க சார், உனக்கு மியூசிக் வச்சு. அப்போ இசையை ஜனநாயகமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வைரமுத்து அவர் சொன்ன அந்த வரையறை சிக்கலாகப்படாதுன்றது என்னுடைய கருத்து. ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது. இசைஞானிகளை பட்டத்தை கொடுக்கவே ஒரு திராவிட இயக்க தலைவர் தானே. இல்ல ரைட்டு, நல்லது நல்லது செய்யும், நல்லது செய்யணும்னா ஒருத்தனுக்கு புலின்னு பேர் வைக்கிறான், புலின்னு பேர் வச்சதுக்காகவே அவன் எல்லாருமேலயும் விழுந்து பரான்னா நம்ம என்ன பண்றோம்? இதை எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஞானின்னு சொன்னா கோபம் வருது இருக்கு இல்லையா, கோபம் வர்றது இருக்கு இல்லையா. அப்ப என்னன்னா, இப்படி கோபம் நீங்க படும்போது அது அவர்கள் இசையை ஒரு அந்தரத்து மாளிகையா மாத்திக்கிற, அவங்களை தெய்வத்துக்கு சமமா நிறுத்திக்கிற ஒரு தப்புக்கு நீங்க தொடங்குற. சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி. கள்ளழகர் பாட்டு அடிச்ச உடனே வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் இங்க ஜம்ப் ஆகி ஆடுறான், ஒரே நேரத்தில் ஆடுற ஆண் பெண் பிள்ளைகள். இந்த காட்சியை எங்க ஏன் கலாச்சாரத்தில் பார்க்க முடியாது? இவன் மண், இவன் வார்த்தை, இவன் தோல், இவன் கருவி, இவன் அடி. இப்போ உதாரணத்துக்கு பாரதி ராஜா வந்த பிறகுதான் இசைஞானி மேல உங்குகிறார், வைரமுத்து மேல உங்குகிறார். இவர்கள் ரெண்டு பேரையும் இணைச்சது பாரதி ராஜா. என்ன அரசியல் போராட்டம், அதுக்கு பின்னணி என்ன இருக்கு? என்ன சார் அரசியலுக்கு இசைக்கு என்ன சம்பந்தம், எப்படி கொண்டு போறது? இல்ல நான் அதுக்கு வர்றேன், இசைக்கு வர்றதுக்கு முன்னால இதுக்கு என்ன பின்னணி, அரசியல் பின்னணி என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாத வர நல்ல மனுஷன் கிடையாது. முடிஞ்சா இதனுடைய தத்துவ பிரச்சனை எங்க இருக்குன்னு பாரு. அப்ப நீ ஒரு ஞான சூன்யம். யாரை சொல்றீங்க? நீதான். நான் ஒரு படைப்பாளி, நான் தெய்வ கடாட்சம் உள்ளதுனால நான் படைக்கிறேன். நீ ஒரு ஞானசூரிய முட்டாப்பைய. அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டுனா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரெண்டு மூணுக்காக பார்த்துருப்பீங்க, அரசியலில் தேர்தல் களத்தை தாண்டி இலக்கிய உலகத்தில் இசை உலகத்தில் ஒரு சர்ச்சை ஒழுங்கே இருக்கிறது. அது இளையராஜா பேசும்போதெல்லாம் அது சர்ச்சையை மறுக்க முடியாத போகிறது. அவருடைய தம்பி கங்கை அமரன் இப்பொழுது அதை பற்ற வைத்திருக்கிறார், பெரு நெருப்பாக பற்றி இருந்து கொண்டிருக்கிறது தமிழ் சமூக சூழலில். குறிப்பாக வைரமுத்து வந்து இசையா மொழியா என்று பேசக்கூடிய அந்த பேச்சுங்கிறது இவர் வேற மாதிரியாக திரித்து நாங்கள் அவருக்கு நிறையா நல்லது பண்ணோம், கொஞ்சம் நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாங்க மாதிரி பேச ஆரம்பிச்சு அது பூதாகரம் பிடிச்சிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்க, ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா அல்லது மொழி முக்கியமா, நீங்கள் எந்த பார்க்குறீங்க? இந்த பட்டிமன்றம் எல்லா இடத்துலையும் ஓடுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பார்க்குற பார்வையாளர் இருக்காங்கள்ல மக்கள், அவங்க தான் என்ன குழம்புறாங்க அப்படின்னா, என்னடா புதுசாக ஒரு நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, தேர்தலில் ரிசல்ட் வந்துச்சா இல்லையா நல்லது கிட்டன்னு உட்கார்ந்துருக்கும்போது புது புது பிரச்சனையாக கொண்டு வந்துட்டு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு
பொழுதுபோதலே அவங்களுக்கெல்லாம் அப்படின்ற ஒரு இதை கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு அரசியல் போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்றத நம்ம அன்பார்ந்த மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். என்ன அரசியல் போராட்டம், அதுக்கு பின்னணி என்ன இருக்கு, அரசியலுக்கு இசைக்கு என்ன சம்பந்தம், எப்படி கொண்டு போறது? இல்லை, நான் அதுக்கு வர்றேன். இசைக்கு வர்றதுக்கு முன்னால் இதுக்கு என்ன பின்னணி, அரசியல் பின்னணி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஆளுமைகள், பல துறை ஆளுமைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ளே புகுந்து அரசியல் பண்ண எல்லாரையும் ட்ரை பண்ணாங்க. அது நடிகர் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், கங்கை அமரனாக இருக்கட்டும், வைரமுத்துவாக இருக்கட்டும், இப்போ இவர்களை எல்லாரும் அவர்கள் அரசியலாக சல்லடைக்கப்படுறாங்க. நீங்கள் வைரமுத்து அவரை அவர்கள் எங்கேருந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாவிற்கு ஒரு தனி இலக்கிய விழா காஞ்சிபுரத்தில் அவர் நடத்தினார். ஒரு பெரிய இலக்கிய விழாவாக அது சிறப்பாக நடந்தது, சரிங்களா? அப்போ எதிரி பட்டியலுக்கு வைரமுத்து போயிடுறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கை அமரன் அவரை பொறுத்தளவு பாஜகவில் மாநில பொறுப்புலேயே இருந்தார். இவர் இளையராஜாவை அவர்கள் என்ன செய்தார்கள்னா, இளையராஜாவுக்கு தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கை இருக்குது. அவருடைய ஆன்மீக நம்பிக்கையை மத வெறுப்பாக, மத வெறுப்பு அரசியலுக்கு பலியிடுவதற்காக அவரை வந்துட்டு, அவருக்கு அரசியல் துறை சம்பந்தப்படாத ஒன்று, அவரை கொண்டு போய் அம்பேத்கரும் மோடி ஒன்றுன்னு பேச சொல்லி அவருக்கு விருது வழங்குறேன்னு சொல்லி ராஜ்யசபை எம்பி ஆக்கி, இப்படி அவருடைய அவரையும் உள்ள புகுந்து கெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய மொத்த விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்தை இலக்காக்குவது, இளையராஜாவை புனிதராக்குவது, இப்படி இவர்களுக்கு அரசியல் துறைக்கு தேவைப்படாத ஒரு வேலைகளுக்குள்ள சங்கிகள் இழுத்து விட்டாங்க. அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் நான் இசையை பொறுத்தளவு வைரமுத்து அவர் பேட்டி கொடுக்குறார். அவர் பேட்டி கொடுத்ததில் வைரமுத்து இலக்காக்கப்படுறாருன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் திராவிட இயக்கத்தினுடைய இலக்கிய போர்வாளாக இருக்கிறார். இதனால் அவர் இலக்கு வைக்கப்படுறாருன்றது அந்த கமெண்ட்டில். இந்த கமெண்ட்டை பொறுத்தளவு என்னென்னா, இது ஒரு தெளிந்த கோட்பாடாக தான் இருக்குது. இசையையும் மொழியையும் எதிரெதிராக முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறார், இசை எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு மொழியும் உயர்ந்தது, மொழி எவ்வளவு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு இசையும் உயர்ந்தது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாதது. சில இடங்களில் இசை ரொம்ப உயர்வான ஒரு இடத்தை பெறுது, சில இடங்களில் மொழி உயர்வான இடத்தை பெறுது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஞானியாக இருக்கணும் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இதில் அவர் இளையராஜாவை வேண்டும் என்று பேசினார், வேண்டாம் என்று பேசினார் அப்படின்னா கூட அந்த கூற்றினுடைய அர்த்தம் தவறல்ல. இவருக்கு ஏற்கனவே இருக்கிற இளையராஜாவுக்கும் இவருக்கும் பிடிக்காதுன்ற இடத்துல இதை தவிர்த்துருக்கலாமா, தவிர்க்கலாம், அந்த கட்ட பஞ்சாயத்து வேற, அதை விட்டுருங்க. சரியா, இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இசைக்கும் மொழியும், இசையும் மொழியும் அப்படின்ற இடத்துல சில இடங்களில் இசை உயர்வாக இருக்கும், சில இடங்களில் மொழி உயர்வாக இருக்கும் என்ற இந்த வரையறைப்பில் என்ன தவறு? இன்னும் சொன்னீங்கன்னா, அவர் சில விஷயத்தை விட்டு கொடுத்து தான் பேசுகிறார், சரிங்களா? உலகத்தில் தொன்மையான இசைக்கருவி எது சொல்லுங்க? தொன்மையான இசைக்கருவின்றது முதல்ல தொண்டை தான். தொண்டைக்கு தான் இயல்பான அந்த இசைக்கருவியில் இருக்கக்கூடிய அதிர்வு உறுப்பு என்பதே நம்முடைய உடலில் இருக்கிறது தொண்டை மட்டும்தான். நீங்கள் தொண்டையில் தான் எல்லாத்தையும் இது பண்ணணும். ஆமாம், தாலாட்டு எங்கேருந்து வருது? மியூசிக்லேருந்து வரல, தொண்டையிலேருந்து வந்தது. தொண்டையிலையும் உணர்வுல இருந்தும் ரத்தத்துல இருந்தும் வாழ்க்கையில இருந்தும் வந்தது. மொழிக்கு அதுக்கு ஒரு பிணைப்பு இருக்கு. அப்ப மொழி என்பதுதான் இசை. தொடக்கத்துல மொழியிலிருந்து தான் அதனுடைய சிமிலமா இசை வந்துட்டு பிரியுது, பிற பொருள்களை பயன்படுத்துற வளர்ச்சி அடையும் போது பிரியுது. இப்ப உதாரணத்துக்கு, ஒரு நல்ல தாளாட்டு ராகம் அல்லது குயில் கூவுற சத்தம் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு நல்ல ஓசைகள்னு வகைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சத்தத்தை நீங்கள் ஒரு எலும்பில், ஒரு மலையிலேயோ ஒரு கல்லுலேயோ கிடக்கக்கூடிய ஒரு எலும்பில் திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னும் போது தான் கருவின்னு ஒன்று உள்ள வருது, இசைக்கருவின்னு ஒன்று உள்ள வருது, ரைட்டா? அப்போ எப்படி பார்த்தாலும் பாட்டிசைக்கு இளவல் தான் இசைக்கருவிகள் எல்லாமே, சரிங்களா? இந்த இது வந்துட்டு அறிவியல் உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு நீங்கள் போய் யூனிவர்சிட்டியில், கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வர வேண்டியதில்லை.
இல்லையா? இது மனித வாழ்க்கை புரிய தெரிஞ்சவங்களுக்கு இது போதும். இதில் இன்னொரு தத்துவ பின்னணி என்ன இருக்குது அப்படின்னா, இசையாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், கலைத்துறை படைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த படைப்புன்றது ஒரு வார்த்தை, உருவாக்கம்ன்றது ஒரு வார்த்தை, சரிங்களா? பழைய வார்த்தை எல்லாமே படைப்பு. நீங்க படைப்பை யார் செய்வா? தெய்வம், ரைட்டா? தெய்வத்திற்கு சமமானவர்கள் படைப்பாளி. முடிஞ்சா இதனுடைய தத்துவ பிரச்சனை எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப நீ ஒரு ஞான சூன்யம். யார சொல்றீங்க? நீதான். நான் ஒரு படைப்பாளி, நான் தெய்வ கடாட்சம் உள்ளதுனால நான் படைக்கிறேன். நீ ஒரு ஞான சூன்யம், முட்டாப்பைய. என்ன சொல்றீங்க? ஆமா, இப்படித்தான் இவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்களை பார்த்து இழிவுபடுத்திக்கிட்டே வந்தது ஒரு தத்துவம். இது மேட்டுக்குட்டி தத்துவம், ரைட்டா? ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உருட்டெல்லாம் நிறுத்துங்க, இது எல்லாம் எங்கே சுட்டது, எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது ஆரோக்கியமான விவாதம் தொடங்குது, உண்மையை நோக்கிய தேடுதல்கள் தொடங்குது. அப்போ தான் கார்ல் மார்க்ஸ் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ ஒப்பற்ற மார்க்சிய தத்துவம் சொல்கிறாங்க, இந்த இதை நீங்கள் எங்கிருந்து படைத்தீர்கள் அப்படின்னு சொன்னால், ஞானிகளும் விஞ்ஞானிகளும் ஏதோ அந்த மாளிகையிலிருந்தோ எங்கேருந்தோ எதை எதையோ படைச்சேன்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் இதை எல்லாம் தெருக்களில் கண்டெடுத்தேன்னு சொல்லுவார், தெருக்களில் கண்டெடுத்தேன்னு சொல்லுவார். அப்போ என்ன அப்படின்னா, எதையுமே எங்கே யாரும் வந்துட்டு அந்தரத்துலேருந்து படைக்கலை, எல்லாம் தெருவில் இருந்தது, கிராமத்தில் இருந்தது, மக்கள் வாழ்க்கையில் இருந்தது, புறத்துலேருந்து எடுத்து. ஆமாம், இதை நீங்கள் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவை கட்டி அமைக்கிற பொறுப்புன்னு ஒரு வருது, பல துறை ஆட்களும் இந்தியாவை கட்டி அமைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு துறையிலிருந்து கட்டமைக்கும் போது யார் கட்டமைப்பில் சிறந்தவன், எப்படிப்பட்டவன் கட்டமைப்பில் சிறந்தவன் சொல்லும்போது மேட்டுக்குடியினரும் பார்ப்பனரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எம் எஸ் சுவாமிநாதன் அவர் விவசாயத்தினுடைய தந்தை, தந்தை அறிஞர், மகாத்மா. இப்படி இவங்க கொடுக்குற பில்டப் அப்புனா ஒரு புரட்சிகர கருத்தாக்கம் வந்துட்டு உடைக்குது. அப்படிலாம் கிடையாது. நீ இசைன்னு சொன்னால் இங்கே மக்கள் இசைன்னு ஒன்று இருக்கு, நீ அரசியல்னு சொன்னால் எங்கள் மக்களுக்கு அரசியல் தெரியும். நீ இப்போ இப்படி எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணும்போது இசைன்னு வரும்போது இந்த பிரச்சனை வருது. இப்போ இந்த இசைன்னு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களை ஞானி, தங்களை படைப்பாளிகள் அப்படின்னு பில்டப் பண்ணுறவங்க பூரா என்ன பண்ணுறான்னா, இசையை இசையினுடைய அந்த பாலத்தை நீங்கள் கடந்து வர முடியாதுன்னு ஒரு வேலியை போட்டு வச்சுக்கிட்டு இவன் உட்காந்து சம்பாதிக்கிறான், சரிங்களா? அப்போ இன்னொரு தலைமுறை வருது. அந்த தலைமுறை என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் அடித்து நொறுக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாரதி ராஜா வந்த பிறகுதான் இசைஞானி மேலே உங்குகிறார், வைரமுத்து மேலே உங்குகிறார், இவர்கள் ரெண்டு பேரையும் இணைச்சது பாரதி ராஜா, சரிங்களா? இதை பற்றி சொல்லும்போது பாரதி ராஜா தான் மக்கள் பக்கமாக நின்று அந்த கருத்தை சொன்னார். அது அந்த காலங்க. இவர் ஒரு படைப்பாளி, நான் ஒரு ஆளி, நான் அந்த இடத்துல இவங்களை அந்த காலத்தினுடைய உற்பத்திகளாக இவங்க வர்றாங்க, இவங்களை லிங்க் பண்ணுற வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் சொல்கிறேன். நான் இந்த ஞானசூரியன், நான் பெரிய ஞானி, நான் இவர்களுடைய ஞானத்தை கண்டேன், அதனால் என்னால் மட்டும்தான் இவர்களை சேர்க்க முடிஞ்சதுன்னு சொன்னால், இதுதான் இளையராஜா தத்துவம். இளையராஜா சொல்கிற தத்துவம் எப்படி சொன்னால், இங்கே பாரதி ராஜா இளையராஜாக்கு மேலே ஞானியாக போயிடுறார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இளையராஜா அவர் ஒரு பெரும் இசை அறிஞராக வளர்ச்சி அடைகிறார், பெரும் கவிஞராக வைரமுத்து வளர்ச்சி அடைகிறார், பெரும் மக்கள் சினிமாக்காரராக பாரதி ராஜா வளர்ச்சி அடைகிறார். மக்கள் சினிமானா கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின, இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களுடைய கதையை பேசியவர் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கதைகள்லாம் முதல் முறையாக நகரத்தை நோக்கி வருது. நகரத்தில் வந்து மாட்டு வண்டியினுடைய ஓசையும், இது கிராமத்து வயல்களினுடைய ஓசையும், இப்படி பல்வேறு கிராமப்புறத்திற்கே உரிய பெக்குலியரான கருப்பொருள்கள், அதிலிருந்து வரக்கூடிய ஓசைகள், ஒரு பனை அசைகிறது, ஒரு பெருங்காத்து திடீர்னு ஒரு சவுண்டோட ஒரு காத்தடிக்கும், இப்படியான விஷயங்களை எல்லாம் சினிமாக்களுக்குள்ள, அதே மாதிரி அந்த கருப்பு உருவங்கள், அந்த மக்கள், அந்த மண், அந்த வாசம், அந்த பண்டிதத்தனம் இல்லாத அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்,
கொச்சையான பேச்சு மொழிகள், இதெல்லாம் முத முறை சினிமாவாது. நாதா தேவி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இடத்துல டே சப்பானி அப்படின்ற ஒரு குரல் முதல்ல உள்ள வருது இல்லையா? ஆ, இது அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களும் இப்படி வரும்போது இந்த இசையும் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ண என்ன ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இசை என்பது மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள், மக்கள்கிட்ட இசையெல்லாம் இருக்குது அப்படின்றத அங்கீகரிக்காத ஒரு போக்கு. அப்போ என்னன்னா, இதை நீங்கள் தத்துவமாக பேசின ஒரு படம், அதையும் சினிமா பேசியிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில், முக்கியமாக பாலச்சந்தர் எடுத்த சிந்து பைரவி. இந்த தத்துவ பிரச்சனையவே அது பேசியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடறியன் படிப்பறியன் அந்த பாட்டு தான். அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவகுமார் ஒரு பெரிய வித்வான், ஒரு ஞானி, ஒரு படைப்பாளி. அவர் என்னென்னா மேடையில் உக்காந்துக்கிட்டு மறி மறி நின்னே முறையிட அப்படின்னு போட்டு வாசிக்கிட்டே இருப்பார். சிந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல, கடுப்பாயிருவாப்புல, கடுப்பாகி விறுவிறுவிறுன்னு மேடைக்கு போயிட்டு, இவ்வளோ நேரம் பாடுறீங்க, இவ்வளோ பேரும் தலையாட்டுறான், இவனுக்கு என்ன புரியுது, அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை போட்டு நீங்கள் ராகத்தை பேஞ்சு பாடி 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 என்னத்தை கண்டீங்க, நீங்கள் என்னத்தை கன்வே பண்ணீங்க? அப்போ இங்கே நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாட்டு உனக்கு பாட தெரியாதா? நீ என்ன அவர் இசை பாடுறதுன்னு சொல்லுவோம். இது சொன்ன உடனே அவர் ரொம்ப காட்டாயிடுவார். நீ ஒரு அப்போ தான் நான் உங்களை சொன்ன மாதிரி அட ஞான சூன்யம், என்ன தைரியம் இருந்தால் நீ மேடை கேட்டிட்டு போ, உனக்கு சங்கீதத்தை பற்றி தெரியுமா? அதை போல தெரியாது. ராகத்தை பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாமல் வந்திருக்கேல, நீ பாடு, பாடி காட்டேன் அப்படின்னு. அப்போதான் பாடறியன், எனக்கு பாட தெரியாது, படிப்பறியன், பள்ளிக்கூடம் தானறியன் அப்படின்ற அந்த பாட்டு வரும். தெளிவாக இந்த சிக்கல் தீர்க்கப்படும். கவலை ஏதுமில்ல ரசிக்கும் மேட்டுக்குழி, அவன் உட்காந்துக்கிட்டு கொயம் 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 நீங்கள் என்ன பாடினாலும் கேட்பான், சரிங்களா? ஆனால் எங்கள் மக்கள் கேட்க மாட்டான். நம்ம வடிவேல் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வடிவேல் போய் வெடிச்சிட போது போட்டு எதுக்கு மூச்சு வாங்க இப்படி இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வடிவேல் மாதிரி தான் உட்கார்ந்து இந்த விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீங்கள் சென்னையில் கலாச்சேத்திராவில் தியாகராஜ கீர்த்தனைகள் பாடப்படுது, முத்துச்சாமி தீட்சிதருடைய பாடல்கள் பாடப்படுது, இந்த நாட்டில் எங்கே போய் அலையிருக்கிறாங்க? கள்ளழகர் பாட்டு இங்கே ஓடுது. கள்ளழகர் பாட்டு அடித்த உடனே வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் இங்கே ஜம்ப் ஆகி ஆடுறான், ஒரே நேரத்தில் ஆடுறான், ஆண் பெண் பிள்ளைகள். இந்த காட்சியை எங்கே ஏன் கலாச்சாரத்தில் பார்க்க முடியாது? இவன் மண், இவன் வார்த்தை, இவன் தோல், இவன் கருவி, இவன் அடி, இவனுக்கு வேண்டிய அடி, இவனுடைய உணர்ச்சியை பாவிக்கிற அடி. இங்கே வந்துட்டு இசை வந்துட்டு மக்கள் வெள்ளமாக போகுது. அப்போ என்னென்னா, இந்த இசையினுடைய ஒரு பக்கம் ஜனநாயக போக்கு, ஒரு பக்கம் மேட்டுக்குடியினுடைய ஆதிக்க போக்கு. இந்த விஷயங்களை இவர்கள் இதுவரைக்கும் இந்த ஞானி வித்துவான் இந்த படைப்பாளிகள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கரையேறவே விடலை. நீங்கள் முதல் மரியாதை, அதே பாரதி ராஜாவுக்கு தான் திரும்ப வருது. முதல் மரியாதையில் இந்த பாடல்கள் அப்படின்றது ஒன்றும் பெருசாக அதிசயமாக இல்லை. அந்த சிந்து பைரவி பாடல் பாடல்லையே வரும், இது அம்மி அடித்தவ கும்மி அடித்தவ நாட்டுப்புறத்தில் சொன்னதை தான் நாங்கள் பாடுறேன்னு சொல்லுவோம். நான் ஒன்றும் அதிசயமாக பாடலை. அம்மி அடித்தவ கும்மி, அம்மி அரைச்சவ கும்மி அடித்தவ நாட்டுப்புறத்தில் சொன்னதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த அதனுடைய காட்சி அமைப்பு முதல் மரியாதை சினிமாவில் நீங்கள் பார்க்கலாம். ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உளுப்பட்டுமா எஞ்சோட்டு பெண்டுகளா இளவாள தண்டுகளா அப்படின்னு. உடனே அங்கேருந்து எதிர்குரல் வரும், அதுக்கு எதிரான ஒரு வாய்ஸ் ஒன்று கிளம்பும். இவர் ராக எழுத்தோடனே வாய்ஸ் வந்துடும். வாய்ஸ் வந்தோடனே யாரா பாடுறதுன்னு சொல்லிட்டு, இவர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட செக் பண்ணுவார். எல்லா சரோஜா, என் பாட்டுக்கு நீ எதிர்பார்த்து பாடினவ அப்படின்னுவார். போமச்சான், உனக்கு நான் தான் பாடுறேனாக்கோ, உனக்கு கூட நான் பாட முடியுமா அப்படின்னு. அப்புறம் ஏ ராக்கு நீ பாடினியா அப்படின்னுவார். அதுவும் இல்லைன்னு. இன்னொரு பொண்ணு என்னென்னா, மீனவ குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு தான் இதை பாடுறாங்க. இது இப்போ நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவருடைய சந்தேகம் என்னென்னா, இவங்கள்லாம் பாட தெரிஞ்சவங்க, இவர் பேர் சொல்கிற ஆள்புறம் எது எசப்பாட்டு பாட தெரிஞ்சவங்க, சரியா? மீனவ பெண்ணும் படகு பரிசல் ஓட்டுற பெண்ணும் பாடுறாங்க.
அப்போ என்ன அப்படின்னா, இசை மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு வாழ்க்கையை எடுத்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் மொழி இசை பாட்டு. அந்த மொழி இசை பாட்டெல்லாம் வார்த்தை இல்லாமல் இருக்காது. அது மட்டும் இல்லை, தமிழ் இலக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா, பாவகைனே இருக்குது இல்லை, வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா இல்லையா, இதில் அளபடை இருக்குது. ஆமாம், அப்போ இது வார்த்தைகளில் இப்படி உருவான இசை என்பது கருவிகளாலும் அது மேம்படுத்தப்படுது, கருவிகளால் கலக்கப்படும் போது அது இன்னும் உணர்வின் ஆழ்ந்த தளத்துக்கு எடுத்து போகுது அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் ஒரு காட்சி, ஒரு அது முக்கியமாக சினிமா திரைப்படங்கள் அப்படின்னு வந்த பிறகு இந்த இசையினுடைய பங்களிப்பும், நவீன கருவிகளுடைய வளர்ச்சி, தோல்கருவி, கம்பிக்கருவியுடைய வளர்ச்சியெல்லாம் வரும்போது இந்த உணர்ச்சியை இன்னும் மேம்படுத்துவது என்பது வேற ஒரு உயர்ந்த தளத்துக்கு போகுது. அப்படி வரும்போது தான் இளையராஜா போன்ற கலைஞர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நீங்கள் இப்போ கருவிகளுடைய வளர்ச்சியும் பார்த்தா, எலும்பு காலத்திலே புல்லாங்குழல் வேட்டையாடி திரியும் போது எலும்பில் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாங்க. தோல் கருவிக்கு நீங்கள் இன்னைக்கு உதாரணம் இல்லை, தோல் என்னைக்கு வேட்டையாடுற தொழில் இருக்கோ அன்னைக்கு இருந்து பறை இசை இருக்குன்னு அறிவு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ஒலி உருவான, இசை உருவான, வரலாறு, அதோட உள்ளீடல்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இதை எதுக்காக சொல்கிறோம்னா, அந்த ஞானின்னு சொன்னால் கோபம் வருது இருக்கு இல்லையா, கோபம் வர்றது இருக்கு இல்லையா. அப்போ என்னன்னா, இப்படி கோவம் நீங்கள் படும்போது அது அவர்கள் இசையை ஒரு அந்தரத்து மாளிகையாக மாற்றிக்கிற, அவங்களை தெய்வத்துக்கு சமமாக நிறுத்திக்கிற ஒரு தப்புக்கு நீங்கள் தொடங்க வரீங்க. நீங்க அறிஞர்னு சொல்லுங்க, எக்ஸ்பர்ட் சொல்லுங்க, இவங்களுக்கு இவங்க ஏதோ வந்துட்டு மூளைக்குள்ள கண்டுபிடிச்சவங்கன்ற மாதிரியே நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருடைய சிந்தனையே பிரச்சனையா இருக்கு சரியா. அதை ஒரு ஜனநாயக தளத்தில் பட்டத்தை ஏற்றுக்கொண்டவரும் எடுத்துக்கிறது இல்லை, அதை அந்த கேள்விப்படுற ஆள் இருக்கான்ல விசில் அடிக்கிறவன், இவனும் வந்துட்டு அந்த பட்டத்தை ஜனநாயக தளத்துல புரிஞ்சுக்கிறது ரெண்டு பக்கமே கோளாறு. அப்படி பார்த்தேன்னா இசைஞானிகளை பட்டத்தை கொடுத்தே ஒரு திராவிட இயக்க தலைவர் தானே. இல்ல ரைட்டு, நல்லது நல்லது செய்யும், நல்லது செய்யணும்னா ஒருத்தனுக்கு புலின்னு பேர் வைக்கிறான், புலின்னு பேர் வச்சதுக்காகவே அவன் எல்லாரு மேலயும் விழுந்து பரான்னா நம்ம என்ன பண்றது, இதுதான் அதுல இருக்கிற சிக்கல். ஓகே ஓகே, அப்ப இசையை ஜனநாயகமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வைரமுத்து அவர் சொன்ன அந்த வரையறை சிக்கலாகப்படாதுன்றது என்னுடைய கருத்து. அப்ப இது இளையராஜாவை அவர் குறிவச்சு திட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கிறத விட அதனுடைய அர்த்தத்தின் சாரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கங்கை அமரன் சொல்றது என்ன புரிஞ்சுக்கிறது, கங்கை அமரனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இதுல அந்த சாரத்தை பூரா விட்டுட்டாரு. விட்டுட்டு ஞானின்னு சொன்னா எங்க அண்ணன் நீ சண்டைக்கு இழுக்கிறியா அப்படின்னு சொன்னா, உங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு கருத்து இல்லைன்னா அது தவறு தானே. ஏன் இளையராஜா விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா? ஒரு ஞானியாக இருப்பவருக்கு இந்த புரிதல் வேண்டும் சொல்றத என்ன தனிநபர் குற்றச்சாட்டு என்ன ரைட்டா? அது இளையராஜாவே இருக்கட்டும், அந்த புரிதல் இல்லைன்னா இளையராஜாவையும் சேர்த்துதான் அந்த விமர்சனம் குறிக்குது, அதுல தவறு என்ன? அதை இன்னும் சொன்னா, இளையரா வைரமுத்து மிக கருத்தியலாக ஒரு விஷயம் சொன்னதுல ஞானி என்பதை குறிப்பிட்டதனால் அந்த கருத்து இளையராஜாவின் மீதான விமர்சனமாக மாறுது சரிங்களா, இது வேற. ஆனா இளையராஜா எவ்வளோ அற்பமானவர்னு சொல்லி மிக மோசமாக பேசியவர் கங்கை அமரன் தான். அவர் அந்த பாட்டையெல்லாம் வந்துட்டு ரைட்ஸ் வாங்கினார்ல, ரைட்ஸ் வாங்கினதில் நீ ஒரு சாதாரண பிளேபேக் சிங்கர்னுடைய வாழ்க்கையில் மண்ணை போட்டு நீ அப்படி சாப்பிடணுமா, நீ மனுஷனான்னு கேட்டது வேற யாரும் இல்லை, கங்கை அமரன் தான். ரைட்டா, இளையராஜாவை மட்டும் மறுவாது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பல தடவை தாக்குனது அவர் தான். அது மட்டும் இல்லை, இளையராஜா இனியவே வந்தாலும் வளர விடலை, இனியவே அவன் அங்கீகரிக்க விடலை, நான் எழுதுன பாட்டுகளே வெளியே வரல அப்படின்னு அவர் தன்னை இருட்டடிப்பு செய்ததும் அவர் தான் அப்படின்னு கங்கை அமரனை தான் சொல்கிறார். அப்போ என்னென்னா, அந்த ஏரியா நமக்கு தேவையில்லை, அந்த ஏரியாவை நாம் விமர்சனமாக சொல்ல, ஆனால் கங்கை அமரன் குதிக்கிறனால அதை பேச வேண்டியது. இல்லை சார், அதில் உள்ள அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது முதலே? அது அரசியல், அரசியலை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் நாம் இளையராஜா உட்பட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு நாம் விடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, சங்கிகளிடமிருந்து தூரம் இருங்க. இவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட, நீங்கள் உங்களுடைய உழைப்பினால் பெற்ற புகழையெல்லாம் அரசியலில் சிந்து மூட்டி விட்டு அழிக்க காத்திருக்கிறாங்க. அவருடைய அரசியல் தேவைக்கு உங்களுடைய
சொந்த பிரச்சனைகளை எல்லாம் பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. வைரமுத்து திராவிட அரசினுடைய தீவிர ஆதரவாளர் என்பதாலும் அவர் அண்ணாவிற்கு இலக்கிய விழா செஞ்சார்ன்றனாலையும் அவரை இலக்காக்கி தாக்குறத இந்த கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஆண்டாள் திருப்பாவையை பேசினதுலேருந்து, ஏன்னா ஆண்டாள் பாடின பாட்டில் இது இருக்குடா அப்படின்னு சொன்னால் ஆண்டாளை தப்பாக பேசிட்ட புண்படுத்திட்டேன் அப்படின்னா இவன் இப்போ இந்த திருடங்களை நீங்கள் என்ன லெவலில் வைப்பீங்க சரிங்களா? அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா ஆன்மீக நாட்டம் கொண்டவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையாளமாக வச்சுக்கிட்டு அவரை கொண்டு போய் இவர்களை ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணி நீங்கள் மோடியும் அம்பேத்கரும் ஒன்றுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மிக இழிவாக அம்பேத்கருக்கு ஒரு இழிவை தேடித்தரக்கூடிய வேலையை இளையராஜாவை வைத்து செய்தார்கள். இளையராஜா அவ்வளவு அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர் அல்ல. அவரை பொறுத்தளவு மோடி ஒரு பெரிய ஞானி, அம்பேத்கர் வேற துறையில் ஒரு ஞானி, ரெண்டு பேரும் ஒப்பிடுறதுல தவறு இல்லைன்ற அளவுக்கு தான் அவருடைய அரசியல் புரிதலே. அப்போ சம்பந்தப்படாதவர்கள் அரசியல் துறைக்கும் இதுக்கும் சம்பந்தப்படாமல் தங்கள் துறை சார்ந்து வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமையெல்லாம் சங்கிகள் குறிபார்த்து அவருடைய அரசியல் நோக்கங்களுக்கு வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்தி இங்கே சிண்டு மூட்டி பிளவுகளை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் மக்கள் என்ன பண்ணுறோம்னா நாம் தூக்கி கொண்டாடிய ஆளுமைகளுக்கு எதிராக வெறுப்பையும் பிளவுகளையும் நம்மளும் நம்மளும் உருவாக்கிக்கிட்டு கதையாடிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஓகே சார், நன்றி சார், நன்றி.